Excuse me, sir. Oh, sit down, please. Good morning, sir. Good morning. I am Vedigundu, sir. Vedigundu? இந்த உள்குத்து அமைச்சர் பேசினாப்ல அவ்வளோதானே அமைச்சர் பேசியிருந்தாப்ல அட்மிஷன் விஷயமா வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டிருந்தேன். ஆமாம் சார். ஓகே, சரி, அட்மிஷன் யாருக்கு? ஒய்ஃப் கன்சீவாக இருக்கா சார். இப்போ வந்து ஒரு அட்மிஷன் போடணும் சார். குழந்தை கன்ஃபார்ம் ஆகிட்டல சார். அதுக்கு தான் சார். ஆர் யூ மேட்? ஒய் சார். என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஏன் சார்? ஏன் சாரா? எங்கள் கல்யாணம் முடிக்கிறது முன்னாடி சொல்லினா நீங்கள் அட்மிஷன் போட்டு வச்சுருக்கேன். இங்கே இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்களே. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சார். ஒரு அட்மிஷன் மட்டும் போடுங்க சார். என்ன சார், பொறுப்பே இல்லாமல் இவ்வளோ லேட்டாக கேட்குறிய? இது எவ்வளோ பெரிய விஷயம் உலகத்தில், இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சார்? சாரி சார், சாரி சார். ஏபிபிஎஸ் ஸ்கூலை பற்றி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? அவன் பிறந்ததுலேருந்து அட்மிஷன் போட்டா சார். கல்யாணம் கூட முடிக்கல இன்னும், அவனே அட்மிஷன் போட ஆரம்பிச்சாங்க சார். சார் சார் சார், நீங்கள் ரொம்ப பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறீங்க சார். ஒரு வாரமா எங்க ஸ்கூல பத்தி தான் நியூஸே ஓடிக்கிட்டு இருக்கு. தெரியுமா, செய்தி எல்லாம் பாப்பீதா இல்லையா? சார், நீங்க லேட்டா வந்துட்டிய, இப்ப அட்மிஷன் ஃபுல்லு சரிங்களா? உள்குத்து அமைச்சர் சொல்கிறாப்புல நான் உங்களை சேர்த்துக்கிறேன் சார். சாரி சார், சாரி சார், இன்னமும் இந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறேன் சார். இது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியுமா? லைஃப் இஸ் ரேஸ் சார். இதெல்லாம் வந்து ரொம்ப பாவம் சார், இப்பெல்லாம் பண்ணாதே. ஃபீஸை பற்றி கொஞ்சம் பேசலாமா சார்? ஃபீஸை பற்றி பேசலாம் வந்து சார். நம்மளோட ஸ்கூலுக்கு சொந்தமான ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது சார். எப்படின்னா குழந்தை பிறக்கிறதே அங்கே போய் டெலிவரி பண்ணிக்கலாம் சார். குழந்தை பிறந்தோடனே வெல்கம் டு வேர்ல்டுன்னு ஒரு கிளாஸ் எடுத்துரும். அது யாராக இருந்தால் சரி தான், அது வந்து மாற்ற முடியாது. இது வந்து நம்ம ஸ்கூலோட வழக்கம். அதனால் உங்கள் போய்ட்ட நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க. படிச்சுட்டு ஒரு பாடம் எடுத்துருவோம். என்ன சார், பிறந்ததுலேருந்து 6 மாதம் வரைக்கும் ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் சார். அதுக்கு வந்து 160 புக்ஸ் இருக்குது. அதை ஃபுல்லாக அது வந்து படித்து மனப்பாடம் பண்ணணும் சார். 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் ரன்னிங் டு வேல்டுன்னு ஒன்று இருக்குது சார். சார், அது ஒரு 215 புக்ஸ் சார். சரி சார், அதுக்கு ஒரு ஃபீஸு 82 லட்சம் சார். சரி, ரொம்ப கம்மி சார். சரிங்களா? சரி சார், உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் சார் இருக்கு? சார், நான் என் ஒய்ஃபு பையன் தான் சார். நாங்கள் ரெண்டு பேரும் ஃபாரினுக்கு போயிடுவோம் சார். நீங்கள் எங்கள் பையனை பார்த்துக்கோங்க சார். சரி சார், எப்படி உங்கள் பையனை எத்தனை வருஷம் கழிச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும்? ஒரு 18-20 இயர்ஸ் சார். 20 வருஷம் சார். 20 வருஷம். அந்த 20 வருஷத்தில் மேக்ஸ் கிளாஸு, இங்கிலீஷ் கிளாஸு, நிறையா வேர்ல்டுஸ்லாம் இருக்குது. வேர்ல்டு கிளாஸ் பிடிலாம் இருக்கா சார் இந்த ஸ்கூலில்? பிடிலாம் இல்லை சார். இப்போ வந்து ஒரு ஆன்லைன் கேம் தெரியுமா, ஃப்ரீ ஃபயர். அது கோச் வந்து பீட்டுக்கே தான் சார். பீட்டுக்கே தான் அது கோச். நாளைக்கு வந்து 12 மணி நேரம் அந்த கிளாஸ் சார். எது சார், பிசியா இல்லை ஃபோனா சார்? சார், ஃபோனு தான். ஒன்றில் சார். சார், நம்ம ஸ்கூலோட ஸ்பெஷல் என்னென்னா, அதில் வந்து தமிழ்ங்கிற சுத்தமாக கிடையாது. அது வந்து இல்லவே இல்லை சார். சார், தமிழ் ஒரு லாங்குவேஜா சார்? இல்லை சார், எல்லா இடத்துக்கும் போகிறோம், தமிழ் கற்றுக்கிட்டா நல்லா சார். தமிழுக்கு பதில் நம்ம 2+ கொண்டு வந்துருக்கோம். குஜராத்து ஹிந்தி சார். குஜராத் எதுக்கு சார் உள்ளாக்குறது? அது நம்ம தலைவரோட உத்தரவு சார். தேவையில்லாத கேள்வியெல்லாம் எதுக்கு சார் கேட்குறீங்க? உங்களுக்கு அட்மிஷன் வேணுமா வேணாமா சார்? சரி சார், ஒரு அட்மிஷன் போடுங்க சார். 72 மொழி உங்கள் பிள்ளை கற்றுக்கிறேன் சார். எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் மீன்கிட்ட பேசுறதுக்கு ஒரு மொழி, நாய்கிட்ட பேசுறதுக்கு ஒரு மொழி, விலங்கு எல்லாத்தையும் பேசுறதுக்கு ஒரு மொழி, எல்லாமே இருக்குது சார். தமிழ் மட்டும் ஒரு மொழியே தெரியலையா சார் உங்களுக்கு? இங்கே தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க சார். உங்களுக்கு அட்மிஷன் வேணுமா வேணாமா சார்? சாரி சார், சாரி சார், அட்மிஷன் மட்டும் போட்டுக்காங்க. சரி சார், 5 o'clock ஃப்ளைட்டு சார். மொத்தம் வந்து கணக்கு போட்டால் 20 வருஷத்துக்கு 13 கோடி சார். பேமெண்ட்டு இப்போ கட்டிடலாம் சார். ஓகே சார். ஜிபேலையா இப்போ கையிலையா சார்? சார், கையில் பாதி பேமெண்ட், இது ஜிபேல பாதி சார். சரி, கொடுத்துருங்க சார். சார், நீங்கள் இப்போ கட்டிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த காசை நீங்கள் என்ன சண்டை போட்டு வாங்கினாலும் நாங்கள் தரமாட்டோம் சார். ஏன் சார்? அது வந்து அது அந்த ஸ்கூலோட வழக்கம் சார். தெரியல, வாத்தியா சின்னசோ மண்டாரெல்லாம் சொல்லிட்டு இங்கே வரக்கூடாது சார். நீங்கள் 13 கோடி கட்டினீங்களே, 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்கூலை பார்க்கணும். அது வரைக்கும் நீங்கள் ஸ்கூலை எட்டி கூட பார்க்கலாம். ஸோ உங்கள் பிள்ளை அடையாளம் கூட தெரியாது. நாங்களுக்கு எங்களுக்கும் தெரியாது, அதனால் கண்டுபிடிச்சி சொல்லணும் உங்களுக்கு. சரி, உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு இருக்கியா சார்? உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பேர் வச்சுருவோம் சார். அதுக்கு ஒரு 2.5 லட்ச ரூபா ஃபீஸ். அதுக்கு நானே வச்சுக்கிறேன் சார். சார், இது வந்து ஸ்கூலோட ரூல்ஸு சார். உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னா நீங்கள் போகலாம் சார். இல்லைன்னா பக்கத்து இதை பார்த்துக்கலாம் சார். நீங்கள் சொல்லுங்கள் என்ன விஷயம். இல்லையா, என் பேரன் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதையா ஸ்கூலில் அட்மிஷன் தானே வந்திருக்கோம். யாருக்கு பெரிய ஒரு அட்மிஷனு? என் பேரன். இவருக்கு தானே? சரி, ஓகே, இவருக்கு தான் அட்மிஷனா? ஆமாம் ஐயா.
வீட்டில் யார் படிச்சிருக்கா? வீட்டில் யாருமே படித்தது இல்லை, மொதல் மொதல் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதை கூட்டிகிட்டு வந்துருக்கேன். சரி, கிராமத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு படிக்கணும்னு ஆசையாக வருது, எப்படி? இல்லையா? இல்லை, உங்கள் வீட்டில் யாரும் படிக்கலைன்னு சொல்கிறீ. ஆமாம்யா. அப்போ எப்படி உனக்கு படிக்க வைப்பியோ வீட்டில்? உள்ள உங்களை யாரையா விட்டது? இல்லையா, யாரும் இல்லை, சேர் இருந்துச்சாதான் உட்காந்தோம். சேர் இருந்தால் உட்காருதுறதா? இது எவ்வளோ பெரிய இடம் தெரியுமா? என் வீட்டில் யாரும் படிக்கலைன்னு சொல்கிறேன். இங்கே வந்து நிறைய பெரிய இடங்கள் தான் படிக்க வைப்பாங்க. வீட்டில் யாரும் படிக்கலை, இவனை ஃபஸ்ட்டு படிக்க வைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ ஹோம்ஒர்க்லாம் கொடுத்தா எப்படி? உங்களை முதல்ல யாரையா உள்ளே கொடுத்தது? ஏன்னா என்ன எடுத்துக்கிட்டு இருக்கா? அவ்வளோ செத்து சும்மா இருக்க சொல்லுப்பா. இல்லை, 1.5 வயசு அப்படிதான். உங்களை உள்ளே விடுறதே இல்லை, இதான் கருமா. ஏயா, 1.5 வயசு பையன் சேர்த்தா தான் செய்வான். மேனஸ்னா உனக்கு என்ன தெரியுமாயா? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம். இது வந்து ஸ்கூலுக்குன்னு தனி மரியாதை இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இந்த டேபிளில் வந்து வரவே எல்லாம் பயப்படுவாங்க. என்னென்னா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கா? அப்போ இவெல்லாம் சின்ன பையன் சொல்ல முடியுமா? சின்ன பையனையா வண்டிலாம் வீட்டில் வச்சுருந்துருக்கணும். பேக் கீக்கெலாம் மாட்டிக்கிட்டு உங்களோட பெரிய இம்சியாக இருக்கியா? ஸ்கூலில் சேர்த்து விட்டு போகலான்னு வந்தேன். ஐயா, இதுக்கு வந்து பணம்லாம் ரொம்ப செலவாமியா? இதெல்லாம் இங்கே வந்து சரிபட்டு வராதியா? இங்கே படிக்கணும்னா சரிப்பட்டு வராதியா? இல்லையா, 30 ஏக்கர் நிலம்லாம் நிலத்தெல்லாம் நாங்கள் நிலத்தை நாங்கள் வாங்க முடியுமா? காசு ஒரு 15 லட்சம் ஃபஸ்ட்டு பீஸே வரும். இல்லையா, ஏதாவது நிலத்தை விற்று ஏதாவது படிக்க வச்சிடலாமையா? இல்லையா, இது வந்து பெரிய பெரிய ஆட்களுக்கு வந்து அமெரிக்காவிலேருந்து வரவங்களுக்கு தான் இங்கே வந்து கால் ஷீட். செக்யூரிட்டியில் கால் ஷீட் வாங்கிட்டு வந்தீங்களா முதல்ல? ஆ, வாங்கிட்டோம்யா. எங்கே கால் ஷீட்டு? பஸ்ஸில் வரும்போது கொடுத்தாள் அந்த சீட்டேன். பஸ் டிக்கெட்டியா? ஐயோ, கால் ஷீட்டு கூட என்னன்னு தெரியலையா? உங்கள் படிக்க வைக்க முடியாதயா? தயவுசெய்து கிளம்பிடுங்கய்யா, போயிருங்க. ஸ்கூலில் எல்லாத்துக்கும் சரிசமமாக கற்றுக் கொடுப்பேன்னு பார்த்தா இங்கேயும் காசு இது பண்ணலையா? இது வந்து ப்ரைவேட்டு ஸ்கூலு, இதில் வந்து காசு வாங்கி தான் விடுவா. நீங்கள் வேணால் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துக்கோங்க. சரி, அவன் பையனை சேர்க்குறேன். இன்டர்நெட்டில் ட்ரெண்டிங் என்னன்னு தெரியுமா? இப்போ ட்ரெண்டிங்னா என்ன? ட்ரெண்டிங்னா வலைதளங்களில் நெட்டில் என்ன ட்ரெண்டிங் தெரியுமாயா? அது வந்து இந்த ஜிபி முத்து சாதனாதான்யா. அந்த ஓய், ஜிபி முத்துனா யாரியா? அந்த யூடியூப்பில் வருவாங்களா? ஜிபி முத்தா? ஜிபி முத்து சாதனானு யாரியா? இந்த பேப்பர் ஐடி தபால்லாம் வாசிப்பாரு, அந்த யூடியூப்பில் ஜிபி முத்து அவர். நான் யூடியூப்பில் கேட்கலையா, வலைத்தளங்களில் கேட்குறையா? அதுவும் யூடியூப் தான். அதுவே தெரியல, நீங்கள் எல்லாம் எப்படியா ப்ரொஃபஸராக இருக்கியா? இவர் நாட் எலிஜிபிளுங்கிறேன். இல்லையா, நீங்கள் தான் கேட்டீங்க ட்ரெண்டிங். இல்லை, இது வந்து சரிப்பட்டு வராது. இஸ் ராங். வெளியே போறோம்னா சுட்டு போறோம்.